தென்காசி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு அக்டோபர் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக தேமுதிக சார்பில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ரமேஷ் மற்றும் 7வது வார்டு பகுதிக்கு போட்டியிடும் வேட்பாளர் சரோஜா ஆகியோர் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி வள்ளம் சுமைதீர்ந்தபுரம் ஆகிய கிராமங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கூறி வாக்கு சேகரித்தனர். அப்போது தேமுதிக ஒன்றிய செயலாளர் வேலாயுத பாண்டியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்.